அடுத்ததாக தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொழிலன் அவர்களை கருத்துரை வழங்க அழைக்கின்றோம். ஐயா புலவர் இறைக்குருவனார் அவருடைய நூல் தொகுப்புகளை வெளியிடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணன் மா பூங்குன்றன் அவர்களே, நூல்களை வெளியிட்டிருக்கிற ஐயா பழநெடுமாறன் ஐயா அவர்களே, பல்வேறு கட்சிகளின் தலைவர்களே, அறிஞர்களே, சான்றோர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உணர்வழுத்தமான ஒரு சூழல். பாவலர் இரு ஐயா அவர்களுடைய வரிகளிலே நம்முடைய அருந்தமிழ் ஐயா புலவர் இறைக்குருவனார் அவர்களை விழித்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அவர் பற்றியான ஒரு விளக்கத்தை மிக சுருக்கமாக எழுதிய பாடல் அது. அந்த பாடல் வரிகளை பார்க்கிற பொழுது அவரை அப்படியே படம் காட்டியது போன்றதான செய்தி. பைந்தமிழில் புலவர் அவர் பாவேந்தர் உளமறிவார் பன்னூல்கள் யாத்த திறவோர் தேவேந்தர் அழைத்தாலும் தமிழ் கொள்கை மாறாதார் தீமைக்கு துணை போகாதார் திருவிக்கார் மறைமலைத்தார் தீந்தமிழின் வழி மரபார் தேவனையர்க்கும் துணைவர் நாவேந்தும் தனித்தமிழில் நயமுறவே பயிற்றுவிக்கும் நத்திரமும் வாய்ந்த திருவார் நாளிதழா முரசொலியில் கலைஞர்க்கு துணையாக நாள்தோறும் தொண்டு செய்வார் ஈவேந்தும் தென்மொழியின் தொடக்க நிலை தொண்டரவர் இனிய உரை பொழிவில் வல்லார் இசைப்புலவர் உரைப்புலவர் இவன் வருவார் பாவேந்தன் இனிய தமிழ் உள்ளம் காண்பார் என்று நம்முடைய ஐயா பா இறைக்குருவனார் அவர்களை இந்த பாடலில் அடையாளப்படுத்தியிருக்கிறார் பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக அவருடைய தோளில் தவழ்ந்த காலம் முதற்கொண்டு அவர் பயிற்றிய தமிழை இனிமையாக ஏற்று வளர்ந்த வளர்ச்சியில் பல நிகழ்ச்சிகள் நினைவு கூறத்தக்கவை. வாழ்க்கையிலே மிகப்பெரும் இன்னலுக்கு இடையில் தென்மொழி வளர்ந்தது. தென்மொழியை 1959 பாவலரேறு ஐயா அவர்கள் கொண்டு வந்த சூழல் என்பது ஒரு மிகப்பெரும் காலத்தினுடைய திருப்பு முனை. ஆரியத்தை சமஸ்கிருதத்தை எதிர்த்த பல்முனை தாக்குதல்களில் மொழியியல் சார்ந்து அடித்தளமிட்டவர் மூலவராக மறைமலடிகளார். அதனுடைய முழு அறிவாண்மை கருத்துக்களை வெளிப்படுத்தி நிலைப்படுத்தியவர் மொழி ஞாயிறு பாவாணர் அவர்கள். தொடர்ந்து ஒரு செயற்களமாய் விளைநிலமாய் தனித்தமிழ் இயக்கத்தை உருப்படுத்தி வளர்த்த பெரும் அடித்தளம் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அவர் தன்னுடைய தென்மொழியிலேயே அதை காட்டியிருப்பார். தென்மொழி என்பது ஒரு விளைநிலம். அந்த விளைநிலத்தில் நாற்றுகளாய் வளர்ந்தவர்கள், மரங்களாய் வளர்ந்து ஓங்கியவர்கள் பலர். அந்த வளர்ச்சியிலே ஏராளமானவர்களை அடையாளம் காண வேண்டும். மாயிலே தங்கப்பா ஐயா அவர்கள், தமிழ்குடி மகனார் அவர்கள் எல்லாரும் பட்டியல் எழுதுகிற பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளும் சரி சான்றோர்களும் சரி அந்த பட்டியலுக்குள் உள்ளடங்கக்கூடியவர்கள். நம்முடைய இறைக்குருவனார் ஐயா அவர்கள் தன்னுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ பருவத்திலேயே வந்து இணைந்தவர். தென்மொழியோடு அடித்தளத்தோடு வளர்ந்தவர். மிக நெருக்கடியான காலம். ஒரு நாளில் ஒரு வேளை கஞ்சி குடிப்பதற்கு கூட சூழலற்ற காலம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே சிறைப்பட்டு தன் அஞ்சல் பணியை இழந்த நிலையில் கூட ஐயா அவர்கள் மிகவும் தோல் பாவலரேறு அவர்கள் தென்மொழியை கொண்டு வருவதற்கு மிகவும் அரும்பாட்டுப்பட்டு வளர்ந்த சூழல்.
அந்த சூழலெல்லாம் உடனிருந்து தாங்கியவர் நம்முடைய இறைக்குருவனார் ஐயா அவர்கள். தென்மொழி ஒவ்வொரு இதழையும் கொண்டு வருவது பெரும் பேராக இருக்கும். அந்த இதழ் வந்தவுடன் பக்கத்துல கடலூர்ல இருந்த பொழுது பக்கத்துல மூர்த்தி குப்பம் போவோம். அந்த இதழ் முடிந்து நிறைவு செய்த பிறகு அஞ்சல் அனுப்பிவிட்ட பிறகு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உடனே பக்கத்து மூர்த்தி குப்பத்துல இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு ஒரு 5 கல் தொலைவு நடந்தே போவோம். அந்த வழியெல்லாம் சோர்வு தெரியாம இருப்பதற்காக நம்முடைய இறைக்குருவனார் ஐயா பாவேந்தருடைய பாடல்களை இசைப்பாடல்களாக பாடுவார். அவர் பாடிய அந்த குரல் இன்றைக்கும் நம்முடைய காதுகள்ல ஒலிக்கிறது. தென்மொழிதான் வறுமையில வாடினது என்று சொன்னா அதைவிட கொடுமையான வறுமையில வாடினது அவர், அவருடைய குடும்பம், அந்த இறையக குடும்பம். மதுரையிலே அவர் அந்த வடமொழியை கொண்டு வருவதற்கு பட்ட பாடுகள் கொஞ்ச நெஞ்சம் இல்ல, பல நிலைகள்ல சோர்ந்து போவார். ஆனா அந்த சோர்வையெல்லாம் உடனிருந்து தாங்கியவர் நம்முடைய அக்கா இறை பொற்கொடி அவர்கள் தான். இறை பொற்கொடி அக்கா அவர்களுக்கு பெரும் துணையாக இல்லை என்று சொன்னா அவருடைய பல வெளிப்பாடுகள் வருவதற்கு பெரும் தடையாக கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு அருண் துணையாக இருந்தவர். அவருடைய வெளிக்கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் கொண்டு வந்து அவரை ஈடேற்றியவர். தமிழ்நாட்டு விடுதலைக்காக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே மாநாடு போட்டவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். தமிழக விடுதலை மாநாடு, தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு என்று மாநாடு, 2வது மாநாடு மதுரையிலே நடக்கிறது. அதனுடைய வரவேற்பு குழு தலைவராக நம்முடைய இறைக்குருவனார் ஐயா செயல்பட்டார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் கூட 11 பேர் சிறைப்பட்டார்கள் பாவலரேறு உள்ளிட்டு. தொடர்ந்து சென்னையில மூன்றாம் தமிழக விடுதலை மாநாடு, அதுலயும் சிறைப்பாடு. இந்த போல சிறைப்பாட்டு காலங்களிலும் சரி, ஐயா பாவலரேறு அவர்கள் வெளி நாடுகளுக்கு போகின்ற அந்த காலங்களிலும் சரி, தென்மொழியை மேற்போட்டு கொண்டு எடுத்து நடத்தியவர் நம்முடைய ஐயா இறைக்குருவனார் அவர்கள். அப்படிலாம் நடத்துவதற்கான ஒரு பெரும் துணையோடு செயல்பட்டார். 95 அவர் மறைவுற்ற பொழுது, அந்த மறைவின் பொழுதுக்கு பிறகு அவர் முழுமையாக தோல் நின்று 17 ஆண்டுகள் அதற்கான பெரும் முயற்சியோடு இருந்தார். ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த அரும்பாடுபட்ட ஒரு ஏழ்மை சூழல்லாம் அவர் எழுதிய பல்வேறு நிகழ்வுகள் இன்னும் மனதில் தங்கி இருக்கிறது. சத்திமுத்த புலவர் என்று ஒரு பா நாடகம் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருப்பார். நல்ல எதுகை மோனையோடான ஒரு பா நடை உடைய நாடகம். அதை மிக அழகாக அப்படியே மனநம் செய்து சொல்லுவார் நம்முடைய இறைக்குருவனார் ஐயா. திருக்குறள் பெருமாள் ஐயா அவர்களும் சொல்லுவார். ஆனா அவருடைய உணர்வழுத்தம் வேறு, இவருடைய உணர்வழுத்தம் வேறு. அந்த பாநடையை பார்த்து விட்டு, நான் சின்ன பையன் பள்ளிக்கூட காலங்கள்ல, மாமா நீங்க இதே போல ஒரு இது நூல் எழுதுங்க மாமா அப்படின்ன உடனே அந்த விருப்பத்திலேயே எழுதினார் வைரமூக்குத்தி. அந்த வைரமூக்குத்தி நாடகம் மிக அருமையான ஒரு கரு நாடகம். பாவாணர் அவர்களுடைய நூல்ல இருக்கக்கூடிய ஒரு கருவை ஏற்றுக்கொண்டு அந்த நாடகத்தை வடிவமைத்திருந்தார். மிக அழுத்தமான செய்தி. அது போன்றதான ஏராளமான செய்திகள் சொல்ல வேண்டும். ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த போலதான ஒரு பெரிய அழுத்தமுடைய ஒரு சூழல்ல அவரிடமிருந்து நாம் தெரிந்து கொண்ட, எந்த சூழல்லையும் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்லையும் தமிழ் இலக்கியம் தொடர்பாக எந்த ஐயம் வந்து கேட்க வேண்டும் என்றாலும் மாமா ஒரு அகராதி போல அவர்கிட்ட எதையும் கேட்க முடியும். அப்படியான ஒரு பெரும் இலக்கண கடலாக, இலக்கிய கடலாக வாழ்ந்தவர். அப்படியானக ஒருவரை நாம் தேர்வு செய்து பார்ப்பது மிகவும் கடினமான முயற்சி. அப்படி நாமும் வளர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தூன்றும் நல் ஆள் உள்ள குடி என்பதாக இறையகத்திலே தன்னுடைய 3 பிள்ளைகளையும் அடுத்து ஊன்றி ஒரு ஆலவரம் போல் ஒரு பெருத்த ஒரு விரிந்த அழுத்தத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த பெருந்தகைக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய பெரும் முயற்சிகள் ஒரு பெரும் புகழை எட்ட வேண்டும். அப்படியான ஒரு நிகழ்ச்சிக்கு, அந்த விதைப்புக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் அடையாளம். பாவலரேறு அவர்கள் குறிப்பிடுவது போல, மலைமேல் ஓரரிசி கண்டாலும் உவந்து போற்றுகிற நிலையில் எல்லாரையும் ஒருங்கு கூட்டி இருக்கிற ஒரு பெரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நமக்கு ஒரே எதிரிதான், வடக்கத்தியர், ஆரியர், இந்தியம். அந்த இந்தியத்தை ஒழிப்பதற்காக, அந்த இந்தியத்தை கருவறுப்பதற்காக வேறு எல்லா வகை முரண்களையும் கலைந்து விட்டு நாம் ஒன்று கூட வேண்டும். அப்படியான ஒன்று கூடலுக்கான ஒரு பெரும் நிகழ்வை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய அன்பு தம்பி தமிழ்ச்செம்மல்
அவருடைய பெரும் முயற்சி இந்த நூலை தொகுப்பை அளித்திருக்கிறது. நமக்குள் பல முரண்பாடுகள் இருக்கலாம். திராவிடம் முரண்படக்கூடியதாக இருக்கலாம், பல்வேறு முரண்கள் முரண்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அதை அந்த முரண்பாடுகளை மேடைகளில், பேச்சுகளில், எதிரிக்கு இலக்காரமான நிகழ்வுகளில் நாம் தவிர்த்துவிட்டு நமக்குள் கலந்து கொள்வோம், ஒன்று கூடுவோம். அந்த ஒன்று கூடன் வழியாக நாம் தமிழ் செம்மல்களை உருவாக்குவோம், தமிழ் தேசத்தை படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.